கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு புதிய தேசிய வரைவு கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கு. நாடு முழுவதும் விவாதம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு முக்கியமான அம்சம், 3 வயதிலிருந்து 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என்று ஒரு அம்சத்தை வலியுறுத்துகிறாங்க. இது ஒரு உன்னதமான நோக்கம்தான். ஆனால் இதை அமலாக்குவதற்கான எந்த உருப்படியான திட்டமும் அந்த அறிக்கையில் இல்லை. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 6 வயதிலிருந்து 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி என்று அரசாங்கம் முடிவெடுத்தாங்க. ஆனால் அது இதுவரையில் அமலாகலை. இப்போ தரமான கட்டாய இலவச கல்வி என்று அறிவிச்சுட்டு, ஆனால் அரசு ஏற்கனவே அமலாக்கி வரக்கூடிய கொள்கை என்னென்னா, 2016 ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அந்த மத்திய குழு 20 மாணவர்களுக்கும் குறைவாக எண்ணிக்கை உள்ள அரசு பள்ளிகளை மூடணும்னு ஏற்கனவே தாக்கியது மாநில அரசுகளுக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போது கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழுவும் 20 மாணவர்களுக்கு குறைவாக மாணவர்கள் எண்ணிக்கை எந்த அரசு பள்ளிகள் இருக்கிறதோ அந்த அரசு பள்ளிகளை மூடணும்னு அவர் பரிந்துரையில் சொல்கிறார். ஒரு புறத்தில் அரசு பள்ளிகளை மூடிட்டு எப்படி இலவச கல்வி அளிக்க முடியும்? ஏற்கனவே பள்ளி கல்வியில் கிட்டத்தட்ட 50% தனியார்கிட்ட போயிடுச்சு. அப்போ தனியார் மயத்தை ஊக்குவித்து விட்டு கல்வியை தனியார் மயமாக்கி விட்டு ஒரு இலவச கல்வி என்பது ஒரு ஏமாத்திர அம்சம்தான், அமலாக்க முடியாது. ஆனால் அரசு பள்ளிகளை பாதுகாத்தா அமலாக்க, அரசு பள்ளிகளை பாதுகாப்பு நடவடிக்கையே அந்த குழு அறிக்கையில் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இல்லை. ஏதோ அந்த கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழு நாடு முழுந்த எல்லா மாநிலங்களுக்கும் கலா ஆய்வுக்கு போனதாக சொல்கிறாங்க. அப்படி கலா ஆய்வுக்கு போயிருந்தால் கேரளாவுக்கு போயிருப்பாங்க. கேரளாவில் கடந்த 3 ஆண்டு காலமாக 1,50,000 மாணவர்கள் என்று, 3 ஆண்டு காலம் 4,50,000 மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த உதாரணத்தை பார்த்து அரசு பள்ளியை மூடுறதுக்கு பதிலாக அதை வந்து நடத்தணும், பாதுகாக்கணுன்ற முடிவு அந்த ஆலோசனை பரிந்துரையே கஸ்தூரிரங்கன் குழு சொல்ல வேண்டாமா? ஆகவே கஸ்தூரிரங்கன் அந்த குழு, குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசு முயற்சி பண்ணலை. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் முயற்சி எடுத்து சில பள்ளிகளில் மூடக்கூடிய அபாயத்தில் இருந்த பள்ளிகளை மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழு அந்த அறிக்கை என்பது பள்ளிக்கல்வியை அல்லது உயர்கல்வியை தனியார் மயமாக்கும் நோக்கத்தோடு ஒரு மோசமான ஒரு கொள்கை தான் அந்த புதிய தேசிய கல்விக்குழு வரைவறிக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் 2014 மத்திய அரசாங்கம் மாணவர்களுக்கு குறைவாக இருந்த அரசு பள்ளிக்கூடத்தை மூடணும்னு ஒரு கொள்கை முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த கொள்கை முடிவை அமலாக்கிறதுக்காக இப்போ இந்த அறிக்கை வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னா, செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுற மாதிரி இருக்குது. அரசு பள்ளிகளை தனியாக மூடி தனியாருக்கு விட்டு விடுதுன்றது அரசு முடிவு. அந்த முடிவை அமலாக்கிறதுக்காக தான் இந்த தேசிய வரைவு கல்விக் கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படி பள்ளிக்கல்வி அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட்ட, அரசு பள்ளிகள் மூடப்பட்டு பள்ளிக்கல்வி தனியார் மயமாக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் மட்டும் நாடு முழுவதும் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஏழை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆகவே மத்திய அரசினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 5,000 இடங்களில் தெருமுனை கூட்டங்களும் 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்துவதென்று கட்சியினுடைய மாநில குழு முடிவெடுத்திருக்கிறது. அந்த மகத்தான இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100,000-க்கும் மேற்பட்ட நம்ம கட்சி உறுப்பினர்கள் மற்றவர்களும் அந்த இயக்கத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அனைத்து பகுதி மக்களையும் நான் கேட்டுக்கிறேன்.